தேசிய பங்குச்சந்தையில் எக்கச்சக்கமான குளறுபடிகள். அதில் மாதபி புச் அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய வீட்டுக்காரர் ஒருத்தர், அவர் பேர் என்ன? தவால் புச். தவால் புச். இந்த ரெண்டு புச்சும் சேர்ந்து தேசிய பங்குச்சந்தையை கடிச்சு குதிரை வச்சு ஏகப்பட்ட ஊழல்களை பண்ணியிருக்கு அப்படின்னு ஹிண்டன்பர்க் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. நமக்கு நம்ம ஊர் உள்ளூர் சந்தையை போய் பார்த்து பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த தந்தி தினமலர் இதெல்லாம் வந்து கோயம்பேடு சந்தை விவரம் விலைப்பட்டியல் நமக்கு அந்த சொந்தம் தான் தெரியும். ஒவ்வொரு நியூஸ்லையும் அரை மணி நேரம் நியூஸ்ல கடைசி 2 நிமிஷம் தேசிய பங்குச்சந்தைன்னு போடுவாங்க. நிப்டி இன்று சரிந்தது ஏறியது, அது என்னன்னே நமக்கு தெரியாது. பெட்ரோல் விலை என்னவா இருக்குன்னு பாரு, அது மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அது தாண்டி இந்த நிப்டி கிப்டி எதுன்னு தெரியாது. ஆனால் அந்த ஹிண்டன்பர்க் கொடுத்த ரிப்போர்ட்டில் ஏற்கனவே சித்தா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க பண்ண ஊழல், பல லட்சம் கோடியில் அவங்க பண்ண மோசடி, அதை விட்டு தான் அந்த பங்குச்சந்தன நிப்டினால செபினு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் ஆனந்த் சீனிவாசன் ஒருத்தர் இருப்பார் காங்கிரஸ்காரர், அவர் எப்போ பார்த்தாலும் இதை பற்றி தான் பேசிட்டு உட்காந்துருப்பார். அப்புறம் அதை பற்றி பார்க்கும்பொழுது கொஞ்சம் நஞ்ச இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது. இன்றைக்கி இந்த மாதபி பூச் அப்படிங்கிறவங்க எக்கச்சக்கமான ப்ராடுகளை பண்ணி கிட்டத்தட்ட 52 கோடி ரூபா இவங்க மட்டுமே ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் சொல்லுது. ஏங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இன்னொன்னா பெருசாக இருக்கு, லட்சம் கோடிலாம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஊழலில், 52 கோடிங்கிறது ஒரு மேட்டரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த 52 கோடிக்கு பின்னாடி இன்னமும் வெளிவராத பல லட்சம் கோடி மோசடி இருக்கு, பல ட்ரில்லியன் கோடிகள் மூசலாடிக்கிட்டு இருக்கு இருக்கு. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த தேசிய பங்குச்சந்தையில் சித்ரா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க முக்கிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்க என்ன ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய பார்த்தோம்னாக்கா, பல லட்சம் கோடியில் அவங்க பண்ண ஊழல். 2G வந்து 1.75 அவ்வளவு ஊழல் பண்ணிட்டாங்க பாருங்கள். திமுக பண்ண ஊழல், ஆர்எஸ்எஸ் பண்ண ஊழல், கனிமொழி அவர்கள் பண்ண ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்களில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. எந்த அடுக்கி இப்படி இப்படி அடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன கூட அந்த காசு இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும். ஆமாம், படிக்க போட்டு எடுக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது போவோம் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொடுக்கிட்டு போவோம். அந்த மாதிரி கொட்டிகள் இவர் மோடி திறந்தச்சார்ல பாலம், அதில் ஒரு விரிசல் விழுந்துரு 1.5 கிலோமீட்டருக்கு, அவ்வளோ தூரத்துக்கு போவோம். அதில் பொட்டி பொட்டியாக எடுக்கணும்னாக்கா இந்த ரூமில் பாதி ரூம் வந்துடும், அந்த அளவுக்கான பணம் அப்படின்லாம். அறிவாலயத்துக்கு கீழே ஃபவுண்டேஷன் பில்லர்ல இல்லையா, அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைய வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அவர்கள் அதை எதிர்கொண்டு தான் இருக்காரு. ஏற்கனவே நீதிமன்றத்தில் போய் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சுந்தரராஜன் சொல்லுவார்கள் நடிகர். அந்த பேப்பரில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, அதை கதை தூர போட்டு அப்படின்னு நீதிமன்றத்தில் போய் கிளி கிளி தொங்க விட்டு அதை பார்த்தினா 2G ஊழல் அப்படிங்கிற பேரில் ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு ஆர்எஸ்எஸ் அவர்கள். இல்லை நான் அவர் போய் எப்படி வாதாடி வெளியில் வந்தார், அதில் எப்படி புனையப்பட்ட வழக்கு அப்படிங்கிறத நிரூபித்து வெளில வந்தாப்புல, நிரூபிச்சு ப்ரூவ் பண்ணி வெளில வந்திருக்காப்புல. ஆனால் இன்னமும் பாருங்கள், சில யூடியூப் சேனலில் சில தற்கொலைகள் பேசும்பொழுது அதை ஸ்கேம்னே சொல்லி பேசுகிறாங்க. சில நபர்கள் சில இன்ஃபர்மேஷன் சேனலாக வர்றாங்க, வந்து ஒரு லேடி தான் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, அதை வந்து இந்த கலாநிதி மாறன் சொல்லிட்டு தயாநிதி மாறன் ஃபோட்டோ காமிக்கிறாங்க. இன்னொன்று, சரி ஏதோ தவறுதலாக வந்திருக்கோங்க வேறு விஷயம், அதை நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இதை வந்து ஸ்கேம்னே சொல்லி பேசுகிறாங்க, அது இல்லைன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, ஒரு வீடியோ பண்ணுறீங்க ஃபோட்டோஸ்லாம் போடுறீங்க, சரி எடிட்டருக்கு தான் பாலிடிக்ஸ் தெரியாது, பேசுகிறோம் உனக்கு அதுதான் தெரியணும்ல, கொஞ்சமாவது கூறு இருக்கணும்ல. அப்போ அது குற்றம் சாட்டப்பட்டது இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு வந்துட்டாப்ல. இன்னமும் அது 2G ஊழல் ராசா பண்ணார், கனிமொழி பண்ணாங்க, திமுக பண்ணுன்னு சொன்னாங்க, உள்ள என்ன அறிவு இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கமெண்ட்டை கவனிக்கிறவங்க தெரியல, இல்லைன்னா கொஞ்சம் அதெல்லாம் ஆர்என்டி பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் போய் அவர் சொல்லிடுறாங்க தேவை தேவை இருக்கிறது. எனக்கா எங்கள் வாழை பிறந்தவ யாருமே இந்த மாதிரி ஊழல் செய்ய மாட்டா அப்படின்னு இந்த சங்கர் வகைராக்கள், சுஜாதா வகைராக்கள்லாம் தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், இவங்கெல்லாம் படம் எடுக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லஞ்சம் ஊழல் பண்ணுறது முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நான் பிராமின்ஸாக மட்டுமே காமிப்பாங்க. ஆமாம், அப்போ இந்த பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நூலை போட்டுண்டு ஒரு லஞ்சம் வாங்குறாரு, ஒரு ஊழல் பண்ணுறாரு, ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறாரு, ஒரு மொள்ளமாரித்தனம் பண்ணுறாரு, ஒரு முடிச்ச வைக்கத்தனம் பண்ணுறாரு, ஒரு கேப்பாரித்தனம் பண்ணுறாரு, ஒரு செயலிருப்பு பண்ணுறாரு, அல்லது ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டில் ஈடுபடுறாரு, தீர்த்தத்தில் மருந்து கலந்து கொடுக்குறாரு, கொடுத்து பெண்களை சர்டிஃபிகேட் அடிக்கிறாரு, இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு காட்சியாவது இவர்கள் எடுக்கிற படங்களில் வருதுன்னு பார்த்தோம்னாக்கா இல்லை.
பூரா பேரும் ரொம்ப யோக்கியமான காமிப்பாங்க. அப்போ யோக்கியம் இல்லாதவர்கள் அயோக்கியர்கள் யாருன்னு பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடியவர்கள் நான் பிராமின்ஸ், அதாவது பார்ப்பனர் அல்லாத 97% சார்ந்தவர்கள் தான் இந்த குற்றச்சாட்டுகள் பண்ணுறாங்க. அதை தட்டி கேட்க வர நல்லவர் யார் தெரியுமா? ஹீரோ பார்ப்பனராக இருப்பார். அப்போ இங்கே என்ன நடந்ததுனாக்கா, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையும் கொண்டு போய் சாக்கடையில் தள்ளினது யாருன்னா இந்த சித்ரா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த அந்த பெண் தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க. இப்போ இந்த ஈடு அது இதெல்லாம் போயிட்டுருக்குல்ல, இப்போ செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ஈடி போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, எங்கே பார்த்தாலும் போகிறாங்கல்ல. ஈடியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வீட்டுக்கே போகுது ஈடி, ஈடியே போகிறாங்க. இங்கே உள்ள ரெண்டு ஏழை விவசாயிகள் வீட்டு வரையும் ஈடி போகிறீங்கல்ல. இப்போ இந்த குற்றச்சாட்டில் சித்ரா ராமகிருஷ்ணன் விட்டு ஈடி போனீங்களா, அமலாக்கத்துறை கைது பண்ணீங்களா, இந்த நிமிஷம் வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பெயில் தர மாட்டேங்கிறீங்கல்ல, நீதிமன்றம் காரி துப்புது இல்லை. அப்போ அமலாக்கத்துறை என்னென்னா வாதாடுறது தயாராக இருக்கா இல்லையா, நீ உங்கள்கிட்ட முதல்ல பாயிண்ட் இருக்கா இல்லையா, நீ எதுக்கு திருவிழா முடிச்சுட்டு இருக்க? ஆ மேடம் அடுத்த தரம் வரும்போது இது அந்த பேப்பர்லாம் கொடுத்தாங்க, அதை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம், அடுத்த தடவை வரும்போது நாங்கள் எடுத்து ஒன்று சொல்றிய அதில் என்னவா இருக்கு, காட்டுவியா மாட்டியா? நானும் காமனாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதில் என்னதான் இருந்துச்சு, இது சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஆதாரமும் தரதில்ல. அதை விடுங்க, இப்ப மணிஷ் சிசோடியா அவருக்கு பெயில் கொடுத்து காமிச்சிட்டாங்க. அப்ப கோர்ட்டு கேட்குற கேள்வி என்ன, யோ விசாரணை நீ நடத்துவியா மாட்டியா, எப்பதான் நீ நடத்தி முடிப்ப, நீ பாட்டு டைம் கேட்டு இப்ப நடத்திடுவோம் இப்ப நடத்திடுவோம்னா என்ன விளாட்டா? ஒரு மனுஷன் வீடு கட்டி போறதா இல்லையா, உனக்கு தான் வீடு கீடு இல்லை, உன்னை அமுச்சு விடுறவர் தான் வந்து ஜாலியாக ஊர் ஊராக தின்னுகிறாருன்னா எல்லாரும் அதே மாதிரி இருக்க முடியுமா? அவனுக்கு வீடு இருக்கா, அவன் போய் உழைச்சி சாப்பிட வேண்டாமா? எல்லாரும் மாதிரி அவனை மணியாட்டி தீங்க முடியும், அவனுக்கு வேலை இருக்கும்ல, அதனால வந்து சித்ரா ராமகிருஷ்ணன் பார்ப்பனர் என்பது இந்த இடத்துல அழுத்தி நல்லா அழுத்தி அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. டபுள் கோட்ஸ். ஆமாம். அதனால இந்த பொருளாதாரத்தை வந்து கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளினது சித்ரா ராமகிருஷ்ணன்ங்கிற ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர். அதே பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் அந்த மாதவி புச் அப்படிங்கிற இவங்களும், அவருடைய வீட்டுக்கார் என்ன புச், அவர் டவால் புச், டவால் புச், இவங்களும் இதே பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவங்க தான். அவங்களும் இந்த செபியினுடைய டைரக்டராக இருந்திருக்காங்க, யார், மாதவி புச். அவங்க இருந்துக்கிட்டு செபியில் பண்ண குளறுபடிகள் அந்த அம்மா சித்ரா ராமகிருஷ்ணனை கேட்கும் பொழுது, ஏமா இந்த பாஸ்வேர்டு இந்த நிமிஷத்தில் இந்த பங்கு சந்தை ஏறப்போகுது, இந்த பங்கு சந்தை இறங்க போகுது, இந்த கம்பெனிக்கு ஏறப்போகுது, இந்த ஆயில் இறங்க போகுது, இந்த டீட்டெயிலெலாம் நீ சொல்லக்கூடாதுங்கிற அறிவுடன் கிடையாதான்னு யார்கிட்ட அதெல்லாம் பகிர்ந்த முதல்ல உன்னுடைய ஃபோன் கண்டிஷன்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப கேவல கேவலமாக இருக்குது, நீ யாரோ சரி அது பர்சனல் அதுக்குள்ளே போகணான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த விஷயம்லாம் நீ யார்கிட்ட பகிர்ந்த, எதற்காக இந்த பாஸ்வேர்டெலாம் நீ கொடுத்த அப்படின்னு கேட்டோம்னா, அது ஒரு இமயமலை சாமியார் ஒருத்தருங்க, அவர் தாங்க எனக்கு முன்னோடி, என்னுடைய வழிகாட்டி அவர் தான், அவர் கேட்டாருங்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேங்க. சரி அந்த சாமியாரை காட்டுங்கவா, அவரு ஒரு அசலீரி குரல், இது திடீர்னு அசலீரியாக இங்கேருந்து அவருடைய குரல் கேட்கும், அதை கேட்பாரு நான் கொடுத்துருவேன். வேற அப்புறம் ஒரு தடவை மெயில் பண்ணார் இந்த சாமியார், அசரீரி எப்படி மெயில் பண்ணுச்சு, சாமியார் எப்படிமா மெயில் பண்ணார், சரி அசரீரியோட ஜிமெயில் ஐடி கொடுங்களேன், நாங்களும் இதெல்லாம் இப்போ கேட்டதே இல்லை பேசினதே இல்லை, நாங்கள் ஒரு தடவை மெயில் பண்ணி. இப்போ அசரீரியாக குரல் வரும் அந்த யாரும் பார்க்க முடியாது, அப்படி அப்போ திருட்டுத்தனம் உள்ள மாதிரி தினம் பண்ணுறது தெளிவாக புரியுது. அப்போ இதுக்கான காரணம் ஒரு சாமியார் பேரை சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு பார்த்துச்சு. சரி தவறு, இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் சேதுபதி சூதுகோபம் படத்தில் பேசிட்டு இருப்பாரு, ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா பேசிட்டே இருப்பாரு கூட இருக்க, சஞ்சிதா ஷெட்டி நினைக்கிறேன். ஆமா, அப்படி யார்ட்டங்க பேசுறீங்க அப்படின்னா, என் கண்ணுக்கு மட்டும் ஒரு பொண்ணு தெரியும், அது எனக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு மென்டல் டிசார்டர்னு நினைக்கிறேன், டிசார்டர்னு கூட சொல்லக்கூடாது, அது ஒரு ஒரு நோய் மாதிரியான ஒரு விஷயம், அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சரியாக போயிடும் ஒரு ஒரு சின்ன ப்ராக்டிஸில், அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை வந்து நீங்கள் எந்த ஒரு அப்போ எந்த ஒரு தகுதி இந்த வேலைக்கான எந்த ஒரு தகுதியும் திறமையும் இல்லாத ஒரு நபரை எப்படி அந்த இடத்துல போய் உட்காந்தாங்க, இது அது மனநலம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சேர்மேனா? ஆமாம். அப்போ ஒரு சும்மா ஒரு யூஎஸ்பி கேபிள் இருந்தால் போதும் உங்களுக்கு, ஒயிட் கலரில் எங்கே வேணாலும் போய் உட்காந்துருவீங்க. அதே யூஎஸ்பி ஒயிட் கேபிள் போட்ட ஒருத்தர் தான் நம்ம மாதவி புச், அவங்களும் இப்போ அவங்க செபியில் என்னவா இருந்தாங்க, அவங்களும் சேர்மனாக தான் இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு கூத்துனா, அவங்க வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருந்திருக்கிறாங்க போல், அதுக்கு பின்னாடி 2017 வாக்கில் தான் செபியோட சேர்மனாக ஆக்கப்படுகிறார். இப்போ இதில் காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த பேங்க் விட்டு வெளியில் வராங்க இல்லையா, செபிங்கிறது என்ன, செபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் தேசிய பங்குச்சந்தை, பங்குச்சந்தை இந்த பங்குச்சந்தை முறையாக செயல்படுகிறதா, அதில் ஈடுபடுகிற நிறுவனங்கள் முறையாக நடந்துக்குதா, அதில் ஏதாவது தவறுகள் தில்லாலங்கடி பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துருந்துக்க, ஒன்றும் இல்லைன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவோம் பார்த்துக்க. அப்படின்னா அந்த தேசிய பங்குச்சந்தை வந்து சரியாக செயல்படுதா இல்லையா, திருட்டுத்தனம் மொள்ள மரத்தை எவனும் பண்ணுறானா, எதுவும் வந்து
பணம் போட்டவன் எவனும் உள்ள அதிகாரிகள்ட்ட எந்த பங்கு சந்தை உயரும் எந்த பங்கு சந்தை கீழே போகும் அப்படிங்கிற தகவல்களை இங்கேருந்து அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அதை பிறகு தகவல்களை பெறுகிறார்களா அப்படின்னு கவனிக்கக்கூடிய ஒரு சவுக்கிதார். இது மட்டும் கிடையாது, முறைகேடான பணம் உள்ள வர்றதோ இல்லை இதில் வேற ஏதாவது முறைகேடுகள் நடக்கிறதோ இதெல்லாம் எதுவுமே நடக்காம கண்காணித்து நல்லா கண்ணு கருத்துமா பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு கண்காணி தான் வந்து நம்ம சூப்பர்விசர், அதான் செபிங்கிற டீம். ஆமா, இப்போ போன முறை ஹிண்டன்பர்க் ரிசு இதுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை மேனுப்புலேட் பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி ஒரு அமௌண்ட்டை சேர்த்துருக்காங்கிறது தான் குற்றச்சாட்டு. அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்க வேண்டியது யாரு? செபி. அப்போ தான் கொண்டு போய் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, எப்போ ஒரு ஜேபிசி வைங்க, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன். ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன்னா என்ன, இந்த எதிர்கட்சியிலிருந்தும் அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரியான உறுப்பினர்கள் இருப்பாங்க, ஆளுங்கட்சியிலிருந்தும் உறுப்பினர்கள் இருப்பாங்க, இப்படி எல்லாரும் உட்காந்து கூடி உட்காந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஆமா, இந்த பக்கம் என்ன பாயிண்ட் அந்த பக்கம் என்ன பாயிண்ட் கேட்பாங்க. ஆனால் ஏன் வந்து ஜேபிசி முக்கியம், ஏன்னா இப்போ பார்க்குற மக்கள் வந்து கேட்பாங்க, ஏப்பா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அதானி இருக்கிறாரு, அதானி சாதகமாக தான் ஆளுங்கட்சி எங்குதுன்றீங்க, அப்போ அந்த விசாரணை கமிஷனில் இவங்களும் இருந்தால் எப்படிப்பா சரியாகும் அப்படின்னா, அதில் எதிர்கட்சியும் பங்கு பெறுவாங்க. அந்த ஜேபிசிக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களால எந்த வித டாக்குமெண்ட்டையோ ஆதாரத்தையோ கொண்டு வாங்க அப்படின்னு கேட்க முடியும் அதை அவங்க பொது வெளியில காட்டவோ அதை பத்தி விவாதிக்கவோ வெளியிடவோ பேசவோ முடியும். அப்புறம் எப்படி அதை அமைப்பாங்க? அப்புறம் அதை அமைச்சோம்னாக்கா அந்த அந்த மாதவி புச்சுங்கிற அந்த அம்மா மாட்டிக்கும். மாதவி புச்சு யாருக்கு வேலை பார்த்தாங்க, அதானிக்கு வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயம் மாட்டிக்கும். அதானிக்கு வேலை பார்த்தான்ற விஷயம் மாட்டினாக்கா அதானி யாரோட நட்பாக இருக்காருனாக்கா நம்ம ஜீவோட நட்பாக இருக்காரு அப்படி ஜி மாட்டிப்பார். இப்போ ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து கூண்டு எடுத்து நிறுத்தணும்னாக்கா ஒட்டுமொத்தமாக காலியாயிருமே, ஆட்சியாக கலைஞ்சு விடுமே. அதனாலதான் ஜேபிசி அமைக்காம இவ்வளவு நாள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதை நாங்க செபிக்கிட்டாங்க, கோர்ட்டை கொண்டு போய் விடுறோம். கோர்ட் என்ன சொல்லுதோ அதை பார்த்துக்கோ அப்படின்னா, கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, எப்பா இதுக்கெல்லாம் கண்காணிக்கிறாள் யாரு, செபி தான், செபி நம்பிங்க வாங்க இந்த வழக்கு நடத்த முடியுங்க அப்படின்னு அவங்க கையில கொடுத்தாங்க. சிபிராஜ் வாங்க டீல் பண்ணுங்க அப்படின்னு உடனே அவரு இந்த கேப்டன் படத்துல வர விஜயகாந்த் மாதிரி என்ட்ரி கொடுத்து சல்யூட் அடிச்சு வாங்கிட்டு போயிட்டாரு. படத்துல அவரு கண்டுபிடிப்பாரு, இவங்க வாயிதா தான் ப்ரோ, ஒரு ஒரு வாரம் வாயிதா கொடுங்க, ஒரு ஒரு மாதம் வாயிதா கொடுக்காரு, வாயிதா ஹிண்டன்பர்க் அடுத்த ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் வாயிதா மட்டுமே வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஹிண்டன்பர்க் இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்குன்னா, நீ நல்லா குடுத்த போய் அவன்கிட்ட, அவன் யாரு தெரியுமா, அவன் தான் என் மெயின் கலவாணியே, முக்கிய குற்றவாளியே முத்துகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அப்பதான் வந்து அடிபடுது செபி கூட இருந்த இந்த மாதுரி புச், மாதுபி புச் இவங்களும் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க இந்த பேங்க் வேலையை துறந்துட்டு வெளியில வந்த டைம்ல ஐசிஐசிஐல அவங்க கேஷியர் வந்திருக்காங்க, தூக்கி போட்டு பங்கு சந்தையில ஐ எம் பினிஷ், நான் இனிமே தொழில் பண்ண போறேன், அந்த கம்பெனி மூலமாக நடக்குது. சரி, அந்த கம்பெனியில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, ஆனந்த் சீனிவாசன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த கம்பெனிக்கு ஒயர் கார்டு அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒயர் கார்டு அப்படின்ற ஒரு கம்பெனியோட லிங்க் இருக்குது. அந்த கம்பெனி ஒரு ஃப்ராடு கம்பெனி, இவங்களுக்கு அதானிக்கு ஒரு லிங்கு ஓடிட்டுருக்கு அப்படின்னு ஆனந்த் சீனிவாசன் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. இப்போ புடிச்சிட்டீங்களா, எங்க எங்க வந்து யாரு வேற அதானிட்ட வந்து நிக்குது, வேற அதானிட்டே வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த 52 கோடி ரூபாய் அதுலயே அவர் இவருக்கு ஆனந்த் சீனிவாசன் கேக்குறதுன்னா, இப்போ 52 கோடி ரூபா அவங்க லாபத்தோடு கொண்டு போடுறாங்கனாக்கா, ஒரு மனுஷன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாப்புல அவர் எத்தனை லட்சம் வேணாலும் சம்பளம் வாங்கினாலும் அவங்களுடைய செலவு, வீட்டு செலவு, இந்த செலவுலாம் போக பேங்க்கில் 52 கோடி ரூபா காமிக்கிறதுங்கிறது யாராலையுமே முடியாது. அதுவும் அந்த காலகட்டத்தில் 52 கோடி ரூபா பெரிய அமௌண்ட்டு. அவர் என்ன சொல்கிறாங்க, இங்கே உள்ள மகேந்திரா போன்ற கார் கம்பெனிகள்லாம் இருக்குல்ல, அவர் டாடா பிர்லா இப்படியாப்பட்ட பணக்காரர் கூட இவ்வளோ ஷார்ட் பீரியடில் 52 கோடி ரூபா லாபம் அப்படின்னு காமிக்க முடியாது, சாத்தியமே இல்லைங்கிறார் அவர். அவர் அதுவும் பேங்க் அக்கௌண்ட்லேயே நான் வச்சிருக்கேன், நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற பேங்க் அக்கௌண்ட் இல்லாம கருப்பு பணமாக அல்லது
இவங்க பினாமியின் மூலமாக அல்லது இவங்களுக்கு மறைமுகமாக எத்தனை கோடிகள் அவங்கள்ட்ட புழங்கக்கூடும் கணக்கில் வர்றதுங்கிறது, அதுவும் பேங்க்கில் நேரடியாக 52 கோடி ரூபா காமனால கணக்கு காமிக்க முடியுதுன்னா மறைமுகமாக எத்தனை கோடி ரூபா நீ வச்சிருப்ப அப்படிங்கிற கேள்வியும் இதுக்குள்ளே புகைந்திருக்கிறது இவரான. ஆமாம், அந்த ஆரோக்கிய அட்வைசரி கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறது யார் அப்படின்னா இவங்களுடைய கணவரான தவால் புட்ச். இப்போ இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். இப்போ அவங்க செபிக்கு டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தவால் புட்ச் வந்து யாரோட இவங்க மாதவி புட்சோடைய மெயிலில் இருந்து சிங்கப்பூர் கம்பெனிக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. இப்போ பாஸ்வேர்டு ரெண்டு பேர்ட்டுமே இருக்கா? ஆமாம் சரி ஓகே, லைஃப் ஷேர் பண்ணியிருக்கோம், பாஸ்வேர்டு ஷேர் பண்ணியிருக்காரு அவங்க பர்சனல். நமக்கு என்ன தெரில, அந்த மெயிலில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃப் பேரில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாத்தையும் என் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவள் வித்தன் எழுதி கொடுக்குறா, நான் வாங்கினேன் அவ்வளோதான். அவ்வளோதான், ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டிருக்காப்புல போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு. அதன் பின்னாடி தவால் புட்சுடைய பேர்லேயே எல்லா ஷேரும் இது பண்ணியிருக்கு. இதற்கான அண்டாவித்த ரசீதை ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் போட்டான். அது எங்கே, அவங்க மெயில் ஐடியோட ஸ்க்ரீன்ஷாட்டோட, மெயில் அனுப்பப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எப்படி வந்திருக்குனாங்க, உள்ளே எவனோ உள்குத்து வேலை பார்த்துருக்கான். எஸ் செபியில் இருந்துக்கிட்டு இந்த தகவல் எப்படி இருந்துச்சுங்கிறது ஆனந்த் சீனிவாசன் சொல்கிறாப்புல, இந்த தகவல் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறது இண்டன் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அதாவது இந்த தகவல் எல்லாம் எங்களுக்கு கொடுத்ததா ஸ்க்ரீன்ஷாட்டு முதக்கொண்டு எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்கனாக்கா செபிக்குள்ளேயே வந்து ஒரு விசில் ப்ளோவர் தான், விசில் ப்ளோவர் தான் அதை எடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க தகவலை அப்படிங்கிறத சொல்றாங்க. நாட் சவுக் சங்கர் ஒரிஜினல் விசில் ப்ளோவர் பார்ப்போர் கவனித்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி செபி டைரக்டர் ஆகிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய காரணம் என்ன, அப்போ நீங்க எதையா சென்ஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி சிக்கலாகிற இடம் வந்து எது அப்படின்னா, இந்த மேஜரான குற்றச்சாட்டு அதானி மேலே என்ன அப்படின்னா அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை மேனுப்புலேட் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இவங்க லிங்க் ஆகிருக்கிற எல்லா கம்பெனியுமே அதானியோடைய வினோத் அதானி இருக்கிறார் இல்லையா, அவருடன் பெரிய அளவில் ஷேர் ஹோல்டிங்காக இருக்கிற நிறுவனங்கள் கூட தான் இவங்களும் லிங்க் ஆகிருக்கிறாங்க. அப்போது அந்த இரத்தக்கரை உங்கள் கையிலையும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஹிண்டன்பர்க்கை 2வது ரிப்போர்ட் சொல்லக்கூடிய தகவல். இது ஒரு குற்றச்சாட்டு, அதையும் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை அவங்க வச்சுருக்கிறாங்க, இதை ஏற்கிறோம் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு செவி தரப்பு சொல்லணும், இல்லை அந்த அம்மா தரப்பு சொல்லணும், இல்லை அதானி தரப்பாக சொல்லணும். போன ரிப்போர்ட் வந்தப்போ வீராவேசம் பேசினாங்க, நான் கொண்டு போய் வந்து ஹிண்டன்பர்க் எங்கே நிப்பாட்டுறேன் பாரு அப்படின்னு, நீ எங்கே வேணா கூப்பிட்டு நான் வந்து நிற்கிறேன் என் கையில் டாக்குமெண்ட் இருக்கு. அதான் அதானி தானே சொன்னாப்புல, பார்க்காம என்ன பேசிட்டு நீ யார் மேலே குற்றச்சாட்டு சுமத்துற, உன்னை நான் எடுக்க பண்ண மாட்டேறேன், என்ன உடனே நிப்பாட்டுறேன் பாரு, பாஸ் நான் தான் அது, சரி ஓகே ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட போன உடனே என்ன இப்போ என்ன என்ன பேசிட்டீங்க விடுங்க, நான் மன்னிச்சிட்டேன் பெரிய மனுஷன், நான் மன்னிச்சிட்டேன் மனுஷன் போங்க. இப்போ இதில் செபி டைரக்டர் ஆனதுக்கு பின்னாடி இவங்க செய்த சில குட் ப்ரோக்கோக்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகார துஷ்பிரயோகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க செபிக்கு டைரக்டர் ஆனதுக்கு பின்னாடி பிளாக் ஸ்டோன் அப்படின்ற ஒரு கம்பெனி, இவருடைய கணவர் தவால் புட்ச் இருக்கார் இல்லையா, அவங்கள வந்து அட்வைசர் ஆக்கியிருக்கு. இப்போ ஒரு கம்பெனி நீங்கள் வச்சுருக்கிறீங்க, என்னை வந்து அட்வைசர் ஆக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அதுக்கு நான் என்ன அட்வைஸ் ஆக்குங்கன்னா வெறுமனே என்ன தெரிஞ்சவங்கிறது மட்டுமே போதாது. அப்படிலாம் பார்த்தா உனக்கு என்ன அனுபவம் இருக்குது, அட்வைசரிங்கிறது வேற இல்லை, அட்வைஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வராருன்னா அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு, அந்த தொழிலில் அவருக்கான ஒரு அனுபவம், அதை சார்ந்து படிச்சிருக்கணும், அதை பார்த்து தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கா என்ன இப்படி இன்டெலிஜென்ஸாக இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டு ஓகே என்னால் காலனா காசுக்கிறது உங்கள் கம்பெனிக்கு ப்ரோஜனம் இருக்கணும் அப்படிலாம் இருந்தால் தான் சேர்ப்பாங்க. இப்போ இவர் என்ன அடிப்படையில் சேர்த்தீங்க, ஏன்னா இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரைவேட் கம்பெனி, ஒரு பெரிய பிரைவேட் கம்பெனி, அந்த கம்பெனியில் சேல்ஸ் ட்ரெயின் சம்மந்தப்பட்ட துறையில் அவர் இயங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சொல்கிற தகவல். அவருக்கு சரி அதை தவிர வேற ஏதாவது அவர் பண்ணியிருக்காரா? நான் பார்த்த இருக்கு அவருக்கு என்னது, அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு திறமை இருந்திருக்கு. அப்படியா பார்த்தீங்களா, ஆனந்த் சீனிவாசன் சாரு மிஸ் பண்ண ஒரு தகவல் நீங்க எடுத்துருந்தீங்க. அவர் எல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு திறமை இருந்ததுனாலதான் அவருக்கு யூஎஸ்பி கேபிள் கரெக்ட். ஸோ அந்த ஒரு தகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு சேர்த்துட்டாங்களான்னு தெரியல, அந்த அட்வைசரியா போட்டிருக்காங்க. ஒரு பிளாக் ஸ்டோன்ங்கிறது அது ஒரு பெரிய கம்பெனி, அதை எப்படி ஒரு காலனா காசு கூட ப்ரோஜனம் இல்லாம அந்த துறையே சம்பந்தமே படாத ஒரு ஆளை எப்படி சேர்த்துருப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா. இதுக்கு பின்னாடிதான் மிகப்பெரிய இன்னொரு விஷயத்த சொல்றாரு, ரீட் அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ராக் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஒரு விஷயத்தை ஒன்று உருவாக்குறாங்க அந்த பிளாக் ஸ்டோன் கம்பெனி ஆர்இஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக செபியில் பல ரூல்ஸை வந்து இந்த மாதிரி பூச்சி வந்து மாத்துறாங்க, மாத்துறாங்க தீட்சித்தில் பூச்சி மாத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஆனந்த் சீனிவாசன்
ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல இருக்கு அப்படிங்கிற சொல்றாரு. இதுக்கான தரவுகளையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து ஒரு துறையில சேர்மனா இருக்கிறீங்க, உங்களுடைய கணவர் ஒரு கம்பெனிக்கு அட்வைசரா இருக்காரு, அந்த கம்பெனி லாபம் போடணும், அது அந்த கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்குங்கிறதுக்காக அதை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாத்திருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாங்க. இதுல அந்த பிளாக் ஸ்டோனுங்கிற அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 70 மில்லியன் டாலர்ஸை வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்ட்ல போட்டு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற. அப்போ இது வெறுமனே வெறுமனே 52 கோடி ரூபாய் யாருக்கிட்டேயே கமிஷன் வாங்கிட்டு அதை கொண்டு போய் சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இதில் ஊழல் இல்லை. அதை தாண்டி பிளாக் ஸ்டோன்னு ஒன்று ஆரம்பிச்சு அதில் 70 கோடி ரூபா வந்து இவங்களே போட்டு இவங்களுக்கு செவியில் இருக்காங்க. உள்ளே என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இவங்க தனியாக ஒரு ஒரு ஷேடோவாக ஒரு மட்டும் கிடையாது, நீங்கள் நினச்சிங்கன்னா ஷாக் மார்க்கெட்டில் அந்த கம்பெனியோடைய டவுனாகவும் செய்ய முடியும், அப்ளோ கொண்டு போக முக்கியத்துவத்தை கூட்டுற வகையிலையோ குறைக்கிற வகையிலையோ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்ற முடியும். அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ பெரிய ஃபியூச்சர் இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்களை அதுக்கு சார்பாக இருக்கிற மாதிரியான சில சட்டத்திருத்தங்களை நீங்கள் மாற்ற முடியும். அது மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக குமியும், அதற்ற நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சில வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. அப்போது எவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு பாருங்கள், இவங்க செபி டைரக்டரானதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளவும் பணமால் புழங்கப்பட்டிருக்குது. இப்போ இதில் இன்னொரு ஒரு மெயினான கேள்வி என்னென்னா, அந்த அகோர் அட்வைசரிங்கிற கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியிலிருந்து இவங்களுக்கும் சம்பளம் வந்திருக்கு. யார்? மாதிபி பூச்சுக்கும் சம்பளம் வந்திருக்குது. இப்போ அந்த கம்பெனியோட டைரக்டர் யார்? அவங்க கணவர். ஓகே, சம்பளம் உங்களுக்கும் போடுறாங்க. அந்த சம்பளத்தோட மதிப்பு வந்து செபியில் இவங்க வாங்குறாங்க இல்லையா சம்பளம், அதை விட 4 மடங்கு அப்படின்னு ஆனந்த் சீனிவாசன் சார் சொல்றாரு. செபியிலேயே 500,000 மாசம் சம்பளம் லட்சத்தில் வரும். அப்போ அதையும் தாண்டி 4 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அது எத்தனையோ லட்சங்கள்ல அப்போ இவங்களுக்கு மட்டும் சம்பளம். அப்ப அந்த சம்பளத்தை போடுறது யாரு அப்படிங்கிற யாரோ ஒரு ஓனர் சம்பளம் ஒண்ணும்ல, அது எந்த அதானி எந்த அம்பானிங்கிறது நமக்கு தெரியும், அப்படின்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? அதை தான் வந்து அவர் கேட்குறாரு. இப்போ அந்த காசு உனக்கு யார் கொடுக்குறா? முதல்ல அந்த கம்பெனி காசு எப்படி வருது? இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள். அதே மாதிரி இவர் அட்வைஸுங்கிறது எந்த அடிப்படையில் ஆனார்? வெறும் யூஎஸ்பி கேபிளை மட்டும் வைத்து கொண்டு ஆனாரா? ஆனால் ஆனதுக்கு பின்னாடி இந்த ரீட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ணீங்க? இவருக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எப்படி மாற்றினீங்க? அப்போ இவ்வளவு தில்லாலங்கடி வேலைகள் நடக்கப்பட்டிருக்கு. இது வந்து செபிங்கிற ஒரு அமைப்பை பயன்படுத்தி இவ்வளவு தூரம் நடந்திருக்கு அப்படிங்கிற. அப்போ இதில் வெறுமனே 52 கோடி ரூபா இவங்க ஏதோ ஒரு தில்லு முள்ளு வேலை பார்த்துட்டு அதானிக்கிட்டையும் அம்பானிக்கிட்டையும் அந்த காசை வாங்கி அவங்க அதன் மூலமாக சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதோட ஒரு பிரான்ச்சை வந்து இங்கே ஆரம்பித்து இப்படி சில குளறுபடிகள் பண்ணி இவங்க வந்து ஒரு ஷெல் கம்பெனி மாதிரி ஒன்று போட்டு அதில் வந்து சம்பளத்தை அதானிக்கிட்டையும் அம்பானிக்கிட்டே சம்பளம் வாங்குறது மாதிரி பல லட்சங்கள் மாதம் மாதம் வாங்கியிருக்காங்கனாக்கா அது எக்கச்சக்கமான கோடிகள் அவங்க அதனால் லாபம் பார்த்துருக்காங்க. இந்த 52 கோடினாக்கா வெறுமனே 52 கோடி மட்டும் இல்லை, கமிஷனாக 52 கோடி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னாக்கா அப்போ இவங்க வேலை பார்த்த முதலாளி உள்ள இருப்பான்ல, மக்களுடைய பணங்களை வாரி சுருட்டிட்டு போன ஒருத்தவங்க உள்ளே இருப்பான்ல, இவங்க திருட்டுத்தனமாக இவங்க உதவி செஞ்சு இருப்பாங்கல்ல, அப்போ அவன் எத்தனை கோடி ரூபா லாபம் பெற்றிருந்தால் 52 கோடி ரூபாயை தூக்கி கமிஷனாக மட்டும் கொடுப்பான் அசால்ட்டாக ஒரு 52 க்ரோஸ். ஆமாம், அப்படின்னாக்கா அப்போ எத்தனை லட்சம் கோடி அவன் ஆட்டையை போட்டிருப்பான், அதாவது எத்தனை 1000 கோடி ஆட்டையை போட்டிருப்பான். இதெல்லாம் இப்போ தேசிய பங்குச்சந்தை அப்படின்னாக்கா எங்கேயோ எங்கேயோ நடக்குது, நமக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்க. அது என்னன்னே நமக்கு புரியாது, அது எதுக்கு நம்ம போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அப்படின்னு. ஏன்னா இதே விஷயம் தான் நம்ம அந்த தேர்தல் ரிசல்ட் சமயத்திலையும் நடந்தது, அதை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு ராகுல் காந்தி PPT-லாம் போட்டு காமிச்சாரு, இது வந்து வெறுமனை உள்ளே போட்டவன் பஞ்சாயத்து மட்டும் கிடையாதுரா, ஆசைப்பட்டு நம்மளை சேமிக்கணும்னு வந்து மாட்டினவனு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்டைரக்டாக இது நம்மளும் பாதிக்கப்படுறோம், ஒருத்தன் உன் பேரை சொல்லி அவன் ஒருத்தன் காசு அடிச்சுட்டு இருக்கான், இதை பற்றி பேசுங்கடா அப்படின்னு அவர் வந்து பிபிடி போட்டுருந்தார். அப்போ அந்த சம்சா சம்சிலாம் எங்கே போச்சு எங்கே போச்சு பேசுறது? அப்போ இது வந்து வெறுமனே ஏதோ யாரோ காசு கிடையாது. இப்போ எல்ஐசியில் நம்ம பணம் போடுறோம், எல்ஐசியில் பணம் கட்டுறீங்க அப்படின்னாக்கா அந்த காசும் அது உள்ளே தான் கிடக்கு. அதுவும் ஹெல்த் இன்சூரன்ஸோட காசு நீங்கள் PF கட்டினீங்கன்னா உங்கள் காசு கூட அதில் இருக்கு அப்படின்னு ஆனசீனர் சொல்கிறாரு. மாதபி புச் அப்படிங்கிற இந்த பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணும் அவருடைய வீட்டுக்காரர் அவர் பேர் என்னப்பா தவால் புச், தவால் புச் அப்படிங்கிற அந்த பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்த அவரும் சித்ராலட்சுமணன், சித்ராலட்சுமணன் இல்ல அவங்க பேர் ராமகிருஷ்ணன், சித்ரா ராமகிருஷ்ணன் அந்த பார்ட்னரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அவர்களை வேலையை பார்த்து கொடுத்து நம்மளுடைய பணத்தை ஆட்டைப்படுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். இப்போ இவ்வளோ பெரிய பதவிகளில் இருக்கணும்னாக்கா எவ்வளவு நேர்மை இருக்கணும், எவ்வளவு உங்களுக்கு திறமை இருக்கணும், எவ்வளவு அறிவு இருக்கணும் அதில். அப்போ எந்த ஒரு இழவுமே இல்லாமல் வெறுமனே இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனாலே இவங்கெல்லாம் டாப்பில் உட்காந்துக்கிட்டு நீ பொருளாதாரத்தை எங்கேயும் ஒன்று தள்ளுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தால் இவங்க தான்.
அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து பொருளாதாரத்தில் பின்னடைவாக அடையிறதுக்கு அல்லது வேற எதுலேயுமே எல்லா இடத்துலையும் பின்னடைவாக இந்தியா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது மிக முக்கிய காரணம் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு ஏன் நம்ம குற்றம் சாட்டக்கூடாது என்கிற கேள்வியோட இந்த வீடியோ முடிக்கலாம வேற எதுவும் டேட்டா வச்சிருக்கீங்க இன்னும் இருக்கு இதுல அந்த கேள்வியோட அந்த வீடியோ இன்னும் தொடரும் தொடரும் அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அதனால அந்த கேள்வி வைங்க இப்போ இதுல இந்த செபியோட அமைப்பு இது பண்ண வேலைன்னு இருக்குல்ல ஏன்னா இந்த செபியோட அமைப்போட வேலையை என்னன்னா எவன் உள்ள வரான் எவன் யோகியன் எவன் அயோக்கியன் எவன் காசு திருடிட்டு போறான் அப்படிங்கிறத பாக்குறதான் ஆனால் இந்த அமைப்பை பயன்படுத்தியே நீங்க கண்ணை நோண்டியிருக்காங்கிறதா ஹிண்டன்பர்க்கோடைய குற்றச்சாட்டு அப்ப இந்த அமைப்புகள் எவ்வளவு மோசமாக்கப்பட்டிருக்குது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளவு கேவலமா வந்து சுரண்டி வச்சிருக்குது பாஜக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நேருன்னு ஒருத்தர் மிகவும் கஷ்டமா கேஎன்ஆர் திருச்சியில இருக்காரு எம்பி இதா இருக்கு எம்எல்ஏவா இருக்காரு அவரு திமுக இருக்காரு அமைச்சரா இருக்காரு அவங்க பையன் வந்து எம்பியா இருக்காரு இப்ப உள்ள போய் பேசிட்டு இருக்காரு நல்லா தெரியுமே அவரு நல்லா இருக்கு அவரு இருக்கட்டும் அவரு பழக்கம் இல்லானா நமக்கு தெரியும் நேருன்னா தெரியும் எல்லாருக்குமே தெரியும் மெசேஜ் வந்து பாருங்க இல்ல இல்ல 200 ரூபா இன்னும் வரல இன்னும் பத்தாயிரம் அவர் இல்ல ராகுல் காந்தின்னு ஒருத்தர் தெரியுமா ஆமா தாத்தா ஒருத்தர் எல்லாத்துக்குமே காரணம் இந்தியா உருவா போனது காரணமே அவரு தான் அப்படின்னு பிஜேபி சொல்லுவாங்களா அந்த நேரு அந்த நேரு அந்த நேரு கஷ்டப்பட்டு அதை யோசிச்சு இதை யோசிச்சு புக்காக படிச்சு எல்லா அமைப்பையும் கட்டி எடுத்துட்டு போனா நீங்க நோகாம உட்காந்து எல்லாத்தையும் எப்படி சொல்ற முடியுமோ எல்லாத்தையும் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பேசுவாங்க கஷ்டப்பட்டு தாத்தன் அப்படின்னு சொத்து சம்பாதிச்சான் ஒருத்தன் குடிச்சே அழிச்சு விட்டாங்க அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி இவங்க தின்னே அழிச்சு விட்டாங்க தின்னே அழிச்சு விட்டாங்க அதுலேயும் சரி அதுக்காக ஏதாவது நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனமா ஏதாவது பண்றாங்க அது ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா பரவாயில்ல யாரோ ஒரு அதானி யாரோ ஒரு அம்பானிக்கு வந்து இவ்வளவு விஷயத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உடச்சு அந்த அமைப்பு வந்து மோசமாக்கி இவ்வளவு தூரம் பொருளாதாரத்தை சரிவுல கொண்டு போய் தள்ளுற ரேஞ்சுக்கு இதை கொண்டு வந்து விட்டாங்க இப்போ இது மட்டும் கிடையாது இப்போ இந்த அமைப்புகளில் மக்களுடைய காசு இருக்கு ஏன்னா இப்போ ஏர் இந்தியாவாக இருக்கட்டும் ஏர் இந்தியா என்னெல்லாமே இருக்கு திடீர்னு பார்த்தா தண்ணி ஒழுகுது அப்படின்னு ஏர் இந்தியாவில் வாட்டர் இந்தியா வாட்டர் தண்ணி மழை பெஞ்சினா உள்ள ஒழுகுது உள்ள ஒழுகுது கொடையை நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஏசியை போட மாட்டேங்கிறாங்க ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு சரி இதை பற்றி நியூஸ் ஆகுது வீடியோ வைரல் ஆகுது அப்படின்னா இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே எப்படி தண்ணி வரணும் ஒரு ஆச்சரியமா இருக்கு இப்போ போய் தேடி பார்த்தோம்னா வந்து மிஸ்லீடிங் கண்டனம் பார்த்தியா அதான் மிஸ்லீடிங் தவறாக இருக்குது அந்த நியூஸை போய் பார்த்தா ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்காங்க என்னடா அப்படின்னா அது வந்து ஃப்ளைட் யூனிட்ல சின்ன சின்ன தண்ணி வந்து போயிட்டு இருக்கும் அது லீக் ஆகி ஊற்றி இருக்குது வெளியில இருக்க தண்ணி டேய் அப்ப லீக்கேஜ் இருக்கு லீக்கேஜ் இருக்கா இல்லையாடா அது இருக்கு ஆனா தண்ணி வந்து அதை வெளியில இருந்து வந்து தண்ணி சொல்லா ஃப்ளைட் உடஞ்சி தண்ணி ஊத்துதா ஊத்தலையா இந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இன்னொரு பக்கம் ட்ரெயின் வந்து சுத்தமா கழிவு பண்ணாங்க ரயில்வே துறையை எங்க பார்த்தாலும் இப்ப ட்ரெயின் வந்து தண்டவாளத்துல வர்றது இல்ல ஜி வந்து பல புரட்சிகர திட்டங்களை அறிமுகப்படுத்திருக்காரு தண்டவாளத்தை தாண்டி டிராம்னு ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்திருங்களா சென்னையில இருந்துச்சு டிராம் இப்ப வெஸ்ட் பெங்கால்லாம் டிராம் இருக்கு மதராசப்பட்டினம் படத்துல எல்லாம் வரும் ஆமா தெரியாதவர்கள் ரோடு மாதிரியா இருக்கும் ஜல்லி எல்லாம் போட்டுருக்க மாட்டாங்க ரோடு மாதிரியா இருக்கும் ட்ரெயின் போயிட்டு இருக்கும் தண்டவாளம் இருக்கும் இப்ப அந்த மாதிரியான டிராம் டிராமத்தாண்டி இன்னொன்று அப்டேட்டா கொண்டு வந்துட்டாரு அம்மாஜி அப்ப எப்படி எல்லா இடங்கள்ல தார் ரோட்ல தெருவுல மணல்ல தெருவுல அன்னைக்கு பார்த்தா வயல்ல ஒரு ட்ரெயின் இறங்கியிருக்கு அப்படி எங்க பார்த்தாலும் இறங்குற ட்ரெயின்கள்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காரு அப்படி வந்து ட்ரெயின் இப்ப ரயில்வே துறையே டோட்டலா காலி பண்ணிட்டாங்க டெய்லி ஒரு ஒரு ரயில் ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு செய்த
இல்லை இந்தியாவில் வந்து ஜி வந்ததுக்கப்புறம் வருமானம் தான் சரியுதுன்னு பார்த்தா போகிற போக பார்த்தா ட்ரெயினும் சரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ இது இது ஒரு பக்கம். இப்படி இருக்கிறப்ப இப்போ இவங்களுக்கான தண்டனைகள்ங்கிறது என்ன? ஒயிட் கலர் மிஷுக்கு என்ன தண்டனை? இப்போ சங்கர் வகையாக்கள் வந்து அவங்களுக்கு பெரிய தண்டனை உண்டு. இப்போ இவங்கெல்லாம் வந்து புறங்கையில் உள்ள முடியை மல்லிச்சு அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கடுங்காவல் தண்டனை கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஆளுகளாக இருந்தால் தான் வந்து சிறைச்சா தான் அதெல்லாம் பண்ணுறது. இவங்களுக்கு முடி எவ்வளோ முக்கியம் இல்லையா? இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் முடியினுடைய அருமை என்ன உங்களுக்கு தெரியும். ஆ அப்போ அப்படியேப்பட்ட முடியும் அதுவும் புறங்கையில் மலிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். புறங்கையில் எல்லாருக்கும் முடி முளைக்குமா? அவ்வளோ பெரிய தண்டனை அது. கொடுமையான தண்டனை இல்லையா? அந்த மாதிரியான பயங்கரமான தண்டனைகள்லாம் அவங்களுக்கு உண்டு. அதனால் அப்படி அப்படியே தண்டனை உண்டு. இப்போ இவங்களுக்கான தண்டனை இல்லைன்னா இதை பற்றிலாம் சங்கர் வகையாளர்கள் பேசுவாங்களா, படம் எடுப்பாங்களா? பார்ப்போம். இந்தியன் த்ரீல இருக்கணும் இல்லைன்னு த்ரீயா டூவே தாண்ட முடியாமல் அவன் பாஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கான் ஓடிடியிலேருந்து. தாத்தா வராரு ஃப்ரெண்ட்ஸ், கதரை விட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பல புது படங்களை ஓடிடியில் சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதுக்காக படங்களை வாங்குவாங்க. அந்த 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 சேனல் அந்த ஓடிடியே இனிமேல் ரீசார்ஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படத்தை போட்டுவிட்டு சின்ன பிள்ளையெல்லாம் எடுத்து கலாச்சிட்டு இருக்கு. நீ காலைல பாக்குற அதுக்கு ரிவ்யூ பண்றேன்னா அதுக்கு ரோஸ் போட்டுட்டு இருக்கு. ஒரு பக்கம் படத்தை விட அந்த படத்தை ஒட்டி வர மீன்ஸ் தான் சூப்பரா இருக்கு. அந்த நிலைமையில இருந்து இருக்குது. இப்போ
இந்த செபியில் இவ்வளவு சிக்கல் நடக்குது அப்படிங்கிறது அந்த விசில் ப்ளோவர் வந்து தகவல் சொல்லியிருக்காருல. ஆனால் இவர் ஏன் வந்து இந்தியாவில் அது இங்கே இருக்க ஜேர்னலிஸ்ட்கள்ட்ட சொல்லியாமலோ இல்லை அதை வந்து ஒரு வழக்காக தொடுக்காமலோ ஒரு சூழல் உருவாகுது இல்லை, அந்த சங்கடம் எங்கே உண்டாகுது அப்படின்னா, ஜி மாதிரியான ஆட்கள் அதானியோட சேர்ந்து பழகிறது தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே ஒரு கஞ்சா குடிக்கு இருக்கிறான் நம்ம ஊரில் அப்படின்னு வச்சுக்குவோமே, அந்த கஞ்சா குடிக்கு அவனுக்கே ஒரு சிலை கட்டியிருக்கிறான்னு வச்சுக்குவோம், அதுவும் வந்து ஒரு காட்டை அழிச்சு அந்த காட்டுக்கு நடுவில் அந்த சிலையை கட்டியிருக்கான்னு வச்சுக்குவோம், அதுவும் மலைக்கு இறக்கத்தில் கட்டியிருக்கான்னு வச்சுக்குவோம். அந்த சிலையை திறக்கிறதுக்கு இப்போ ஜி மாதிரி இருக்கிற ஆளை கூப்பிட்றான்னு வச்சுக்குவோம், இப்போ அந்த ஜி வந்து திறக்கிறான்னு வச்சுக்குவோம், மாதம் மாதம் அதுக்கு வந்து கஞ்சாவை போட்டு டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணுறான்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த ஜீனுடைய கட்சிக்கான ஓவரால் ஃபண்டும் வெளிநாட்டிலேருந்து வர ஃபண்டு பல ஃபண்டுகள் வந்து அந்த இடம் இருக்குல்ல அந்த ஆசிரமத்துக்குள்ளே வருதுன்னு வச்சுக்குவோம், அங்கே மணி லாண்ட்ரிங் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் வச்சுக்குவோம். இப்போ இதில் அங்கே லோக்கலில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும்ல, இவன் வந்து வனத்தை தெரியுதுன்னு வச்சுக்குவோம் வச்சுக்குவோம். இப்போ வன அதிகாரிகள் எப்பா காட்டை அழிச்சு யானையை பற்றி விட்டு இந்த இடத்துல இப்படி சிலையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானே, இது எவ்வளோ பெரியவனு போய் கேட்க போவாங்களா இல்லையா, வச்சுக்குவோம் வச்சுக்குவோம் கேட்க போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனால் அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாது, எடுக்க முடியல வச்சுக்குவோம். இப்போ அங்கே போய் நின்னா இவன் என்ன காட்டுவான், ஜியோட பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற ஃபோட்டோவை காமிப்பான், ஐயோ ஜிகே ஃப்ரெண்ட் அவரு கையை வைக்காதீங்க மூலம் கிளம்புடா கிளம்பு பெரிய பிரச்சனை என்ன பண்ணுறது கிளம்பிடுவாங்க. ஐயோ இவன் கஞ்சா குடிக்க மட்டும் கிடையாது பல பழக்க வழக்கம் இருக்கும் போது. ஆமாம் அதோட அங்கே போன ஒரு பொண்ணு வேற மர்மமான முறையில் இறந்துச்சுன்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னு வச்சுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் சில சிறுமிகள்லாம் கூட்டு போய் அந்த இடத்துல வந்து நான் பக்தி இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றவங்கள்ட்ட கூட காட்டாமல் அவங்கள வந்து தப்பாக பயன்படுத்துகிறான் மேனிபுலேட் பண்ணி வச்சுருக்கானும் வச்சுக்குவோம் வச்சுக்கோ. ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாத ஒரு சூழல் வந்துடும். இதே சூழல் தான் செபிக்கு இன்றைக்கி வந்துருக்கு. ஏன்னா அதானி அம்பானி போன்றவர்கள்லாம் ஜியோட வந்து கை குலுக்கி நின்றுட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் உன சண்டையை முத முதல்ல ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஜெயிச்சு மோடி போகும் பொழுது அந்த அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் மேடை ஏற்றி கை குலுக்க வச்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, குடும்ப இல்லாது ஃப்ரெண்ட்ஸ் கட்டுப்பிடிங்க, இனிமேல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுருக்கூடாது அப்படின்னு இவர் ஜெயிச்சு போய் முதல்ல பண்ணது வேலை அவ்வளோ தானே. அப்போ டெய்லி எப்போ பார்த்தாலும் ஃப்ளைட்டு போட்டு அவர் கூட தான் ஊர் சுற்றிட்டு இருக்காப்புல அப்படின்னாக்கா, இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு அரசிலேருந்து அல்லது ஒரு ஒரு காவல்துறையோ அல்லது இதை சார்ந்த விசாரணை குழுவோ எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, ஐயோ ஜியோட ஃப்ரெண்டாச்சு அவர் எடுத்தோம்னாங்க ஜி கோச்சு போகிற நம்ம சீட்டை டர்னு கிழிச்சு வரேன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே, அதான் சொல்ல வரீங்க. இதையும் வச்சுக்குவோமா இல்லை வச்சுக்குவோம், இதுதான் மேட்ரு. அப்போ மக்களுடைய பணம் 450 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ஷேர் மார்க்கெட்டில் புலங்குறதா அந்த ஆனந்த் சீகாசரவர்கள் சொல்கிறாரு. அப்போது இது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இயங்குறது எல்லாமே மக்கள் பிஎஃப் போனோம் இன்சூரன்ஸ் போனோம் இவ்வளோ தூரம் இருக்கிறப்போ இதிலிருந்து ஒரு கொள்ளை நடைபெறுது, அந்த கொள்ளையை போய் தடுக்கிறதுக்கு இந்த அதிகாரிகள் போக முடியாத சூழலை ஜியே உண்டு பண்ணுறாரு. அப்படின்னா இதில் எவ்வளோ ஷேரு எவ்வளோ பர்சன்டேஜு ஜிக்கோ ஜிஏ சார்ந்தவர்களுக்கோ போகுது அப்படிங்கிறத நீங்களே யூகிச்சுக்குங்க. இந்த கொள்ளைக்கு காரணம் யாரு அப்படிங்கிறதையும் நீங்களே யூகிச்சுக்குங்க.